ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிவபிரகாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவபிரகாஷ் சேனல். லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோ வெள்ளூர் விலாக் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். இதே போல் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினட்டாக இன்னும் உங்களை நிறைய என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்கமலை ரகசியம். யாருன்னா ஒரு ரெண்டு பேர் சீரியஸாக பேசிக்கிட்டாவே, என்னடா பெரிய தங்கமலை ரகசியம் பேசுறியா அப்படின்வாங்க. தங்கமலை ரகசியம்னா ஒரு 45+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் 50+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். 1957 நடித்த சிவாஜி கணேசனுடைய பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. இதில் வந்து ஜமுனா, டிஆர் ராஜ்குமாரி, பிஎஸ் வீரப்பா, நம்பியார் கூட முக்கிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். சிவாஜி கணேசன் மிரட்டியிருப்பார் அந்த மூவியில். அமுதை பொழியும் நிலவே, அந்த சாங் கூட அந்த மூவியில் இடம்பெற்றிருக்கும். இதுதான் எல்லாருக்கும் தெரியும். அபார்ட் ஃப்ரம் தட், தங்கமலை ரகசியம் ட்ரெயிலாகவே ஒன்று இருந்திருக்கு. அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்க நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க போகலாம். இந்த கதை முழுக்க முழுக்க அமெரிக்காவிலையும் மெக்சிகோலையும் நடந்த கதை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முதல் உலக போர் 1914 இருந்து 1918 வரைக்கும் தொடர்ந்து 4 வருஷம் 3 மாசம் 2 வாரம் நடந்தது. இந்த உலக போர் முடிவுல வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் கண்டினியூஸா ஏறிக்கிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் 5 மடங்கு ஏறிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கப்புறம் அப்போதைய அமெரிக்கா அதிபராக இருக்கிற எஃப்டி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவுடைய எக்கனாமிக் கண்டிஷனை சரி பண்ண என்ன பண்றாரு, ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றாரு. அது என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னாக்கா, கோல்ட் ரிசர்வ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராரு. அவர் கொண்டு வர சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் யாருமே அதிகமாக கோல்டு வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஓகே, அந்த கோல்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற பணத்தை நீங்கள் அமெரிக்கன் டாலராக நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் அந்த சட்டம். இந்த டைமில் தான் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிஸ்னஸ் மேக்னட், இவருடைய பேர் லியோன் ட்ரபாக்கோ, இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாரு. அது என்ன மாஸ்டர் பிளான்னாக்கா, 1933 வெஸ்டர்ன் மார்க்கெட்டில் ஒரு ஹவுன்ஸோட கோல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் $21 to $22 வரைக்கும் தான் இருந்தது. இதே US பிரசிடென்ட் சொன்ன மாதிரி அந்த கோல்ட் ரிசர்வ் ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுனாக்கா, ஒரு ஹவுன்ஸ் உடைய கோல்டு வந்து எவ்வளோ இருக்குனாக்கா $30 to $40 வரைக்கும் ரேட் ஏறக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்பவே டன் கணக்கில் கோல்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேட் ஏறின பிறகு அதை மார்க்கெட்ல செமையான ரேட்டுக்கு விற்கலாம், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு லியோன் ட்ரபாக்கோ அவருடைய 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்றாங்க. அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் அவ்வளோ கோல்டு வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த கோல்டு ஃபுல்லாக எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கனாக்கா, மெக்சிகோவில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மெக்சிகோவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு குறிப்பிட்ட டைம் பார்த்து என்ன பண்ணிடலாம், அதை அமெரிக்கா கொண்டு போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. லியோன் ட்ரபாக்கோ மற்ற அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி கோல்டு வாங்கியாச்சு. எவ்வளோ கோல்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1 சவரன் 2 சவரன் இல்லைங்க, 16 டன் கோல்டு. 16 டன்னா அப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்துங்க, 1 டன்னுக்கு 1000 கிலோ, 16 டன் கோல்டு வாங்குறாங்க. ஓகே, அந்த கோல்டு இப்போ மெக்சிகோல இருந்து அமெரிக்கா கொண்டு போகணும். ரோடு வழியா போனா பார்டர்ல மாட்டிப்பாங்க. அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க, ஃபிளைட்ல போனா ஈஸியா போயிடலாம், போயிட்டு அமெரிக்காவுக்கு ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அந்த சர்க்கிள்ல ஃபிளைட் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட போய் டீல் பேசுறாங்க. அவருடைய பேரு வில்லியம் எலைட். ஓகே, இந்த வில்லியம் எலைட் என்ன பண்றாரு, அவரு சின்ன சின்ன ஃபிளைட்லாம் வச்சு ஓடிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு முன்னாடி ஒரு மேப் வச்சு, ஸோ அவர் பண்ண வீடு ஃபார்மிங்டன் மெக்சிகோல இருக்கு, அவர் பண்ண வீட்ல இருந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய 4 கார்னர்ஸ் அப்படின்ற இடத்த போய் ரீச் பண்ற மாதிரி ஒரு டீல் பேசுறாங்க. அந்த 4 காப்பர்ஸ் அந்த இடத்துல தான் மெசோடைப் ஹில்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மலைலாம் இப்படி தானே இருக்கும், இப்படி இல்லாம மேல மட்டும் வந்து பார்த்தா சமவெளியா இருக்கும், அங்கதான் அந்த 16 டன் கோல்டை கொண்டு போயிட்டு சேர்க்கணும். இதுதான் அவருடைய பிளான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, 16 டன் கோல்டு, ஓகே, ஃபுல்லாமே தங்க பிஸ்கெட், அதை வந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்கா கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எலியாட் என்ன சொல்றாரு, மொத்தம் எத்தனை ரவுண்ட் போகலான்னு கேட்டதுக்கு, 23 ரவுண்ட். ஸோ மெக்சிகோல இருந்து மொத்தம் 23 முறை போயிட்டு 23 முறை வரணும். ஸோ அவருக்கு என்ன டீல் பேசுறாங்கன்னாக்கா, டோட்டலா $2,500 ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கு சேலரின்னு பேசுறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு லியோன் ட்ரபாக்கோ மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, தங்கத்தை நைட் ஒரு நைட்டா கடத்திடுறாங்க. ஸோ மெக்சிகோல இருந்து அமெரிக்கால பர்டிகுலர் அந்த மெசோடைப் ஹில்ஸுக்கு தங்கத்தை கடத்துறாங்க. ஃபிளைட் கரெக்டா அந்த இடத்துல லேண்ட் ஆனதும் லியோன் ட்ரபாக்கோ என்ன பண்றாரு, கௌபாய் கெட்டப்ல அழகா ஒரு ட்ரக்
கருப்போடு வந்து தங்கத்தை மொத்தம் எடுத்து அதில் அள்ளி போட்டுட்டு கரெக்டாக அவர் மட்டும் தனியாக போயிட்டு அந்த மலைக்கு மேலே புதைக்கிறாரு. ஸோ இதே போல 23 முறை ஃப்ளைட் வருது, 23 முறை அவர் என்ன பண்றாரு, தனியாக அவர் மட்டும் போயிட்டு புதைக்கிறாரு. 14 July 1933 தான் கடைசியாக அவர் அந்த இடத்துல தங்கத்தை புதைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, 30 January 1934 இந்த அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பண்ணாரு, அந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. ஸோ கோல்ட் ரிசர்வ் ஆக்ட் 1934 அப்போ வந்து சட்டத்தை போட்டாச்சு. லியோன் ட்ரோபோக்கோ நினைச்ச மாதிரியே ஒரு ஹவுன்ஸ் உடைய கோல்டு என்ன ரேட் தெரியுமா இருந்தது, அன்னைக்கு $35 ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்களுடைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் லியோன் ட்ரோபோக்கோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இன்னும் ரேட் ஏறட்டும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அன்னைக்கே அந்த கோல்டை செல் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு 7 million American கிடைச்சிருக்கும், அதாவது 70 lakh American கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க அதை பண்ணலை. ஆனால் அடுத்த 5 வருஷம் தங்கத்தோட ரேட் அப்படியே தான் இருந்தது, கொஞ்சம் கூட ஏறவே கிடையாது. இன் பிட்வீன் கேப்ல தான் பெரிய பெரிய ட்ராஜடிலாம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோன் ட்ரோபோக்கோக்கு ஹெல்ப் பண்ண அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிச்சர்ட் அப்புறம் ராஃபல் இயற்கையான முறையில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு ஃப்ரெண்ட், அதாவது 3வது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கார்லஸ், அவர் மர்மமான முறையில் இறந்துருந்தாரு. அப்புறம் 4வதான ஒரு ஃப்ரெண்ட், அவர் யார் எங்கே போனார் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு. ஓகே, இன் பிட்வீன் கேப்ல இந்த சேம் இயரில் என்ன ஆச்சுனாக்கா, வேர்ல்டு வார் நடந்து தெரியாம போச்சு கடைசியில் லியோன் ட்ரோபோக்கோ வந்து ஆளே இல்லாம போயிட்டாரு. லியோன் ட்ரோபோக்கோ மட்டும் இல்லைங்க, லியோன் ட்ரோபோக்கோ செட் பண்ணி வச்சாரு இல்லைங்களா அந்த மேப், ஓகே எங்க புதைச்சோன்னு அந்த மேப் கூட காணாமல் போச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, ஸோ போலீஸ் இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லாம் அந்த லியோன் ட்ரோபோக்கோ கேஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 16 டன் தங்கத்தை மறைச்சி வைக்க ஜஸ்ட் 27 சதுர அடி நிலம் போதுன்ற நிலையில இன்னும் அந்த மலையில எங்க தான் தங்கத்தை புதைச்சி வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியலீங்க. இதுதாங்க தங்கமலை ரகசியம். எப்படி கதை நல்லா இருக்கா, உங்களுக்கு எதனா ரகசியம் இருக்கா, இந்த கதை உண்மையா பொய்யான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆனா இது உண்மை நிரூபிக்கிற வகையில ஒரு 2 முக்கியமான எடுத்துக்காட்டு இருக்கு. 1929வது வருஷம் உண்மையாவே அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் 1934வது வருஷம் உண்மையாவே US பிரசிடென்ட் இந்த கோல்டு ரிசர்வ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இது ரெண்டுத்த வச்சு பார்க்கும் போது டெஃபினட்டா வந்து இந்த தங்கமலை ரகசியம் உண்மைதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அன்டில் பை ஃப்ரம் சிவபிரகாஷ், லவ் யூ ஆல், பாய்.